பாளை மணக்காவளம் மருத்துவமனை தெருவில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் உதவி ஆசிரியர் திரு சு தேவேந்திரன் வரவேற்றார். முன்னாள் மாணவரான திரு நவநீத கிருஷ்ணன் தான் படித்த பள்ளிக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாஷ்பேஷின் வழங்கினார். இதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி ஷர்மிளா கமாலுதீன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான நல்லுரையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவரான நவநீத கிருஷ்ணன் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய அவசியத்தை கூறினார். தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் திருமதி சுகந்தி ஜபரத்தினம் பேசினார்கள். இதில் தலைமை ஆசிரியர் திருமதி மாது புஷ்பம் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறினார். உதவி ஆசிரியர் திருமதி வள்ளியம்மாள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். திருமதி சாந்தி மற்றும் திருமதி மகேஸ்வரி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் காண்போரை கவரும் வகையில் மாணவர்களின் கண்கவரும் நடன நிகழ்ச்சி அனைவரையும் மகிழ்வித்தது. இந்த நகர்மன்ற நடுநிலைப் பள்ளியுடைய முன்னாள் மாணவன். 1949 டு 1957 வரை 8ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு 1-ஆம் 8ஆம் வகுப்பு. இந்த பள்ளிக்கூடம் இப்போ இருக்கிற இந்த இடம், இப்போ இந்த பள்ளிக்கூடம் மார்க்கெட்டு தெற்கு வாசல்பாங்க, சின்ன 2 அடி வாசல், அது ஏற்றால வாடகை பில்டிங்கில் இருந்துச்சு. அங்கே 1-8 வரைக்கும் நான் படித்தேன். அந்த ஏரியா பூரா ஆட்கள் அங்கே தான் படித்தாங்க. அப்போ ஹெட்மாஸ்டராக முத்துகிருஷ்ணங்கிறவர் இருந்தார். ஸோ அந்த பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது வாரந்தோறும் திங்கட்கிழமை கொடியேற்றம் தேசியகீதம் நடக்கும். அப்போ ஒன் வே பஸ், இப்போ பஸ் போகிற ரூட்டில் காம்பவுண்ட் சுவர் கடை கிடையாது, இந்த காம்பவுண்ட் சுவர் ஒட்டி தேசிய கொடி கம்பம் உண்டு. திங்கட்கிழமை தோற அங்கே கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்ற சமயத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் மாட்டு வண்டி வரும், அந்த ரெண்டு மாட்டியோடு ரெண்டு பக்கம் நின்றுரும். அந்த கொடிக்கும் அந்த கம்பத்துக்கும் தேசியகீதம் மரியாதை கூட அந்த காலத்திலேயே அவங்க வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. வண்டியை நிப்பாட்டி தேசியகீதம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அந்த ரெண்டு போகும். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அவங்க தேசியகீதத்துக்கோ கொடிக்கோ மரியாதை கொடுத்தாங்க. நாங்கள் படிக்கும்போது அப்புறம் இங்கே படிச்சுட்ருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்கூல் இங்கே இருக்குது நடுநிலைப்பள்ளி. இந்த ஸ்கூல் நான் படித்த மாணவங்கிற முறையில் ஒரு 3-4 வருஷம் 2014 நினைக்கிறேன் வந்து நானாக கேட்டேன் ஏதாவது செய்யணுமான்னுட்டு. அப்புறம் ஹெட்மிஸ் தலைமை ஆசிரியர் சொன்னாங்க ஸ்போர்ட்ஸுக்குள்ள ஐட்டம் வாங்கி கொடுக்கணாங்க. ஸ்போர்ட்ஸுக்குள்ள ஐட்டம் வந்து 1 வருஷம் வாங்கி கொடுத்தேன். 2வது வருஷம் வந்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் யூனிஃபார்ம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுது. அப்புறம் இந்த வருஷம் கேட்டதுக்கு கை கழுவு தண்ணி இல்லை, பேசின் கிடையாது, வாஷ் பேசின் கிடையாதுனாங்க, செஞ்சு தரேன்ட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் வாஷ் பேசின் வச்சு கொடுத்தேன். அதுக்கு தலைமை ஆசிரியர் இது இந்த ஏற்பாடு எல்லாமே எல்லாத்துக்குமே தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பு. அவங்களால தான் நான் இதெல்லாம் செஞ்சேனே தவிர நானாக செய்யலை. ஸோ ஃபுல் பொறுப்பு இந்த தலைமை ஆசிரியருக்கும் இந்த பள்ளி மாணவ ஆசிரியர்களுக்கு தான் சேர்ந்தது.